குலசாமி வரும்போது உடம்பு வலிக்குமா? என் மேலே என் சாமி வருது, என் மேலே என் சாமி வந்துருச்சுன்னா எனக்கு உடம்பு வலிக்குமா வலிக்காதா அப்படிங்கிற நான் அறிஞ்ச பதிவு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேங்க. எப்பா சாமி பூ போல் வந்துட்டு போச்சுப்பாம்பாங்க. எப்படி ஒரு பூ நம்மளை தொட்டால் நம்மளுடைய மேனியானது எப்படி அந்த பூவை உணருவோம் மென்மையாக, அது மாதிரி சாமி பூ போல் வந்துட்டு போச்சும்பாங்க. அதே மாதிரி சாமி இந்த வட்டம் உக்கிரமாக பயங்கரமாக கடும் கோபத்தில் வந்துட்டு போயிருச்சப்பா அப்படிம்பாங்க. சாமி வர மறுக்குது, சாமி வரவே மாட்டுது அப்படிம்பாங்க. இது எல்லாமே அங்கங்கே அங்கங்கே அந்தந்த இடத்துல வர்ற வாக்கு. சரிங்க, சாமி வரும்போது உடம்பு வலிக்குமா அப்படின்னா அந்த ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா ஒரு தெய்வம் வந்து ரொம்ப கடும் கோபத்தில் உக்கிரத்தில் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல உடம்பு வலிக்கும். அதாவது அந்த அந்த தெய்வத்துக்குரிய அம்சம் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த உடம்பு வலிக்கும். ஆனால் அந்த தெய்வத்தோட அம்சம் அதுவாக இருக்காது. இப்போ ஒரு சின்ன ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி உங்களுக்கு அன்பர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருத்தருக்கு சாமி வருது, புதுசாக சாமி ஆடுறாரு. அப்போ அவருக்கு முத முதல்ல சாமி வரும்போது உடம்பு பயங்கரமாக வலிக்குது. அடுத்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அவர் மேலே வர்றது ஒரு கருப்பசாமி அம்சம் கொண்ட ஒரு தெய்வம். 2 வருஷம் 3 வருஷம் வரும்போது அவருக்கு உடம்பு வலிக்குது, உடம்பு பயங்கரமாக முறுக்கேறுது. எப்படி சொல்லுது அப்படின்னா இரும்பு மாதிரி அவருடைய உடம்பு, அவருடைய தேகம் மாறுது. அப்போ அந்த நேரத்தில் உடம்பு வலிக்குது. ஆனால் அந்த உடம்பு வலியானது தானாக அப்படியே அழகாக மெதுவாக ஒரு நாள் கூட இல்லை, அதுக்குள்ளேயே ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரத்தில் அந்த உடம்பு வலியானது சரியாயிடுது. அதே சாமி ஒரு 5 வருஷம் கழிச்சு வருது. அப்போ அவர் மேலே வலியே இல்லை, உடம்பில் வலியே இல்லை, உடம்பு முறுக்கேறலை. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல அந்த சாமி அவர் மேலே வந்து நின்று ஆடுது, அருள்வாக்கு சொல்லுது, தெய்வத்தை அழைக்குது. அப்போ அவர் மேலே உடம்பில் வலியே இல்லை. காரணம் என்னங்க? இப்போ முதல்ல சாமி வரும்போது உடம்பு வலிக்குது, அடுத்து 5 வருஷம் கழித்து அவர் மேலே அதே சாமி வரும்போது உடம்பு வலிக்கலை. ஏன், என்ன காரணம் அப்படின்னா தெய்வம், இப்போ நான் இருக்கேன்னா என் மேலே முதல்ல சாமி வருதுன்னா நான் வந்து ஒரு பிறந்த குழந்தை, என்னைய தொடும்போது எனக்கு உடம்பு வலிக்கும். அப்போ என்கிட்ட அந்த தெய்வம் என்னைய தொட்டு தொட்டு என்னுடைய தேகத்தை அதை அழகாக அந்த வளர்த்தெடுக்கும், அந்த பக்குவத்துக்கு கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது அந்த வளர 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 என் சாமி என் மேலே பூ போல் இறங்க ஆரம்பிச்சிடும். எனக்கு வலிக்காது, என் உடம்பே வலிக்காது, ரொம்ப சந்தோஷமாக, எங்கேயுமே கிடைக்காத ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை எனக்கு கிடைக்கும். ஆண் தெய்வங்களுக்கு சொல்கிறேன், பெண் தெய்வங்களுக்கு அப்புறம் வருவோம். சரிங்க, அப்படி வந்துருச்சுன்னா வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சாமி வந்துச்சுன்னா உடம்பு வலிக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. அப்படி உடம்பு வலிக்கும். எப்படி ஒழிக்கும் அப்படின்னா ரொம்ப கோபமாக கடுமையான கடும் கோபத்தில் அந்த சாமி வந்தால் அந்த சாமி அடிகளுக்கு உடம்பு வலிக்கும். அதாவது வளர்ந்து இருந்தால், அதாவது என் உடம்பில் இந்த சாமி வளர்ந்து என்னை வளர்த்தெடுத்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கழித்து கூட பூ போல் வந்துட்டு போனாலும் ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் ஒரு உக்கிரத்தில் அந்த சாமி வந்து ஒரு அருள்வாக்கு சொல்கிறது, ஒரு யாருக்காவது ஒரு நல்ல விஷயங்களை தீ வினைகள்லேருந்து பிள்ளைகளை சரி பண்ணுறது, குலமக்களை சரி பண்ணுறது, அது போன்ற நேரத்தில் அந்த சாமி என் மேலே உக்கிரமாக கடுமையாக கோபமாக இறங்கினா என் உடம்பு வலிக்கும். ஏன் அப்படி இறங்கினாத்தான் அங்கே இருக்கிற அந்த பிரச்சனையை அது எதிர்கொள்ள போகிற அந்த ஒரு சில தீ வினைகளை சரி பண்ண முடியும். இப்போ அந்த நேரங்களில் சாமி வலிக்கும், ஒரே ஒரு உடம்பு வலிக்கும். ஒரே ஒரு விஷயந்தாங்க சொல்கிறேன், சாமி நம்ம மேலே வருது அப்படின்னா என் உடம்பில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் என் மேலே சாமி வந்துருச்சு அப்படின்னா அந்த நோயை அந்த சாமி சரி பண்ணி கொடுத்துருங்க. எப்போ அது என்னப்பா அவர் சோம்பேறியாக இருக்காரு, உட சத்தே இல்லாமல் இருக்காரும்பைங்க. ஆனால் அந்த நேரத்தில் சாமி வந்ததுக்கப்புறம் அவர் வேறு மாதிரி இருப்பார், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பார். பக்கத்தில் 4-5 பேர் சேர்ந்தாலும் அவரை கட்டி அடக்க முடியாது, உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும். எப்படி அவரால் முடியுது? அப்போ மட்டும் அவருடைய நாடி நரம்பு அவருடைய உடல் உயிர் எல்லாம் வந்து நல்லா ஆரோக்கியம் ஆயிடுதா? சாமி மேலே வர்ற தெய்வம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துருங்க. அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா நாம் வந்து ஒரு உயிரற்ற உடலை கூட உயிரை கொடுத்து தெம்பை கொடுத்து திராணியை கொடுத்து நிற்க வச்சுருங்க சாமி. அந்த தெய்வ சக்தி நம்ம குலதெய்வ சக்தின்னு சொல்ல வர்றேன். சரி, இது வந்து ஆண்களுக்கு எப்படியே பிறக்கும்போது என்னை முத முதல்ல தொடும்போது எனக்கு வலிக்கும், அதுக்கப்புறம் அது நான் வந்து அழகாக வலித்தாலும் நான் ஒரு இன்பமாக நான் உணர்வேன், நாள் ஆக ஆக வலிக்காது, அந்தந்த நேர்காலங்களுக்கு ஏற்ப
நல்ல அருள்வாக்கு சொல்லணும், என் பிள்ளைகளுக்கு சந்தோஷமான முகத்தை காட்டணும்னா பூ போல் என் மேலே சாமி இறங்கும், நல்லா ஆடும், அருள்வாக்கு சொல்லும். அதே சமயம் என் பிள்ளைகள் மேலே கோபக்குறியாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னு என் மேலே உக்கிரமாக ஆக்ரோஷமாக இறங்கினாலும் எனக்கு ஒரு சில மணி நேரங்கள் உடம்பு வலிக்கும், அது கூட என் உடம்பில் இருக்க அனைத்து பிரச்சனைகளையும் சரியாயிடும். நான் வந்து சோம்பேறியாக இருக்க மாட்டேன், எனக்கு ஒரு சில இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது, தசை சார்ந்த பிரச்சனைகள் வராது. அதாவது சாமி வந்து சரி பண்ணிடும், உக்கிரமாக வந்தாலும் சரி பண்ணிடும், வலி இல்லாமல் சரியாகாதுங்க. அப்போ அந்த வலி என் உடம்பில் இருக்க ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளோட சரி பண்ணி கொடுத்துரும். சரிங்க, இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு வருவோம். பெண்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு வந்து சாமி வரும்போது உடம்பு புல்லரித்து அவங்க குழவு போடுற சத்தத்திலிருந்து அந்த தெய்வமாக அவங்க ஆடுற ஆட்டம், அவங்களுக்கு உடம்பு முறுக்கேறி கையை மேலே தூக்கி குழவையை போட்டு உடம்பு நெளிஞ்சு பிடிக்க முடியாது. பெண்களுக்கும் ஒரு சில நேரங்கள் வலி இருக்கும், உடம்பில் வலியை கொடுக்கும். ஆனால் அவங்க மேலே வர்ற தெய்வம் அவங்கள் உடல் சார்ந்து எந்தெந்த நேரங்களில் என் பிள்ளை மேலே எப்படி வரணும், நான் எப்படி என் பிள்ளைகிட்ட இருந்து பேசணும் அப்படின்னு பக்குவமாக அதற்குரிய நேரத்துக்கு ஏற்ப அந்த சாமி பெண்கள் மேலே இறங்கும். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு அம்மா வந்து அவங்களால் பேசவே முடியல, ஆனால் அவங்க மேலே சாமி வந்து அருள்வாக்கு சொல்கிறாங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம். காரணம், அவங்க மேலே அவங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்திங்க. அப்போ மட்டும் பேச முடியாதவங்க, அப்போ மட்டும் அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு சக்தியை கொடுக்குது, ஒரு வல்லமையை கொடுக்குது, அந்த ஒரு ஆற்றலை கொடுக்குது. காரணம், அவங்கள செயல்படுத்துறது அவங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வ சக்தி. அதே பெண்மணி சும்மா ஆடுறாங்க, பொய்யா ஆடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் உடம்பு வலி தான் மிஞ்சும், சாமி வந்திருக்காது. ஆனால் அவங்க வேணும்னே ஆசை பேராசைப்பட்டு சும்மா ஆடுனாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு வலி தான் மிஞ்சும், அதே சமயம் அந்த வலியானது உடனே சரியாயிடுது. சாமி தெய்வம் இறங்கி எவ்வளோ எப்பேற்பட்ட உடம்பு வலியை நமக்கு கொடுத்தாலும் பூ போல் நமக்கு சரி பண்ணி கொடுத்துரும். தாய் நம்மளுடைய தலையை தலைவி கொடுத்தா எவ்வளோ சுகமாக இருக்கும், அதே மாதிரி சுகமாக நம்ம வலி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். அடுத்து ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், 15 மணி நேரம், மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு நாளில். அதனால் சாமி வரும்போது உடம்பு வலிக்குதான்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வம் வந்தாலேவன் நாம் பலவீனமாக இருந்தாலும் பலப்படுவோம், கோழையாக இருந்தாலும் வீரனாக மாறுவோம். அதே சமயம் நமக்கு உடம்பில் எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் நமக்கு மாறி ஆரோக்கியமாக நாம் இருப்போம், நடக்க முடியாமல் இருந்தால் நடப்போம். அதே சமயம் குறுக்கு வலியாக இருந்தாலும், கழுத்து வலியாக இருந்தாலும், இடுப்பு வலி, உடம்பில் எந்த இடத்துல மூட்டு வலி, எங்கெங்கே எந்தெந்த வலியாக இருந்தாலும் சாமி வந்ததுக்கப்புறம் அந்த வலி எல்லாம் மாறும். அப்போ சாமி நம்ம மேலே வர்றது நமக்கு ஒரு சில நேரங்களில் வலியை கொடுத்தாலும் நமக்கு அதுவுமே நாம் நல்லதுக்குத்தான்னு புரிஞ்சுக்கிறணும். அதனால் அன்பர்கள்ட்ட இன்றைக்கி நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். அதாவதுங்க, யாருக்குமே கிடச்சிடாதுங்க சாமி வருதுங்கிறது. நான் அறிக்கைன்னா ஏன், நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு சித்து வேலை பண்ணியும் தீ வினைகள் வழி போய் என்ன பண்ணாலும் அந்த சாமி என் மேலே என்னை வர வச்சிட முடியுமா? முடியாது, முடியவே முடியாதுங்க. உண்மையான உள்ளம், எதையும் எதிர்பார்க்காத எண்ணம், ஆசை பேராசை இல்லாமல் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற எல்லா மக்களுக்கும் சாமி வரும், சாமியோட அனுகிரகம் இருக்கும். அதை விட்டுப்பட்டு நான் வேணும்னே நான் போய் நான் என் சாமியை என் மேலே வர வச்சிருவேன்னு நாம் போய் வம்பில் அந்த மலையை கட்டி கீழே இறக்குனாலும் அந்த சாமி வராது. அதனால் அன்பர்கள்ட்ட இந்த பதிவின் மூலியமாக என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா, சாமி வரணும்னு ஆசைப்படாதீங்க. சாமிக்கு நாம் என்ன செய்கிறோம், தெய்வத்தை நாம் நல்லா வணங்குறோமா, நாம் அழகான சத்தியத்தின் வழி போகிறோமா, தீ வினை பக்கம் போகாமல் யாருக்கும் செய்வினை வைக்காமல் ஏவல் இது போன்ற உடன் செயல்களில் துணை போகாமல் நாம் நல்லா நமக்கு யார் கெட்டது செஞ்சாலும் நாம் நல்லது செய்கிறோமா, நம்ம மனதளவில் நாம் உண்டு நம்ம குடும்பம் உண்டுன்னு நாம் தெய்வத்தை வணங்கி யாருக்கு எந்த ஒரு உயிருக்கும் எந்த ஒரு தீங்கு விளைவிக்காமல் அழகான வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா அப்படிங்கிறது இருந்தால் போதுங்க. தெய்வம் எங்கே இருந்தாலும் ஓடோடி வந்து உங்கள் மடியில் விழுகும், நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. சாமி வந்தாத்தான் இல்லை, இது போன்ற எண்ணங்கள் கொண்ட எல்லாருக்கும் அவங்க மேலே சாமி வரலாட்டாலும் அவங்க வீட்டில் வந்து வாசம் பண்ணி விளையாடும், குடும்பத்தில் ஒரு ஆளாக உங்கள் நிழல் போல் உங்கள் கூட நிற்கும், இது சத்தியமான உண்மை. அப்படிங்கிறதுனால சாமி வரும்போது உடம்பு வலிக்குமானா வலிக்கும்,
ஆனால் அது அழகாக தாய் தன் தை கையை வைத்து தடவி எவ்வளவு சுகம் கொடுப்பாளோ அதுபோன்ற அந்த வலியை சுகமாக நமக்கு மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, ஒந்தந்த நேரங்களுக்கு ஏற்ப அந்த தெய்வங்கள் எடுத்துக்கொண்ட அதிகாரங்களுக்கு ஏற்ப சாமி ஆடணுமா, அருள்வாக்கு சொல்லணுமா, தீ வினைகளை முறியடிக்கணுமா, அல்லது ஒரு சில சாங்கியங்கள் பண்ணணுமா, பிள்ளைகளை காக்கணுமா, உடன் தெய்வங்களை காக்கணுமா, எந்தெந்த பிரச்சனைகளை இது போன்ற தீய சக்திகளை எப்படி எதற்கு ஏற்றார்போல் அந்த அவதாரத்திற்கு ஏற்ப அந்த சாமி மனித உடலில் வரும்போது ஒரு சில மாற்றங்கள் தெரியும். அது ஒரு சில நேரங்கள் உடல் வலியையும் கொடுக்கும், அது நமக்கு சுகமாக சரி பண்ணி கொடுக்கும் என்று சொல்லி, நன்றி வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.